அஸ்ஸலாமு அலைக்கும். புகழ் அனைத்தும் அகில உலக இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. திருச்சி மாநகர் புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் விமான நிலையத்திற்கு அருகில் சலஃபி நகரில் அமைந்துள்ளதுதான் அல்ஹுதா. அல்ஹுதா ஆர்ஃபனேஜ், அரசு அங்கீகாரம் பெற்ற அனாதைகள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லம். அல்ஹுதா ஆர்ஃபனேஜ், சலஃபி நகர், வயர்லெஸ் ரோட், ஏர்போர்ட், திருச்சிராப்பள்ளி 7. அல்ஹுதா, இது அரசு அங்கீகாரம் பெற்ற அனாதை இல்லம். அல் குர்ஆன் 2 அத்தியாயம் 220 வசனம். அவர்கள் அனாதைகளை பற்றி நபியே உம்மிடம் கேட்கின்றனர், நீர் கூறுவீராக, அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லதாகும். நீங்கள் அவர்களுடன் கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவார்கள். அல் ஹதீஸ், அனாதைகளை பராமரிப்பவரும் நானும் ஸ்வர்க்கத்தில் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்தார் போல் காட்டி இவ்வாறு இருப்போம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் பொன்மொழிக்கு ஏற்ப அல்ஹுதா ஆர்ஃபனேஜ் மிகச்சிறந்த ஸ்தாபனமாக செயல்பட்டு வருகின்றது. அல்லாஹுவின் மாபெரும் அருளால் அல்ஹுதா ஆர்ஃபனேஜ் என்ற இல்லத்தை 18/9/1994 தேதியன்று 11 அனாதை சிறார்களை கொண்டு துவங்கினோம். மார்க்க கல்வி தினமும் குர்ஆன் ஹதீஸ் மார்க்க விளக்க வகுப்புகள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நடத்தப்படுகிறது. வாரம் ஒரு முறை பேச்சு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. மாணவர்களுக்காக திருக்குர்ஆன் ஹிஃபல் மதர்சா சிறந்த ஹிஃபல் ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. அல்ஹுதா உயர்நிலை பள்ளி, அல்ஹுதா நிறுவனத்தின் கீழ் 1996 தொடங்கப்பட்ட துவக்க பள்ளி தற்போது உயர்நிலை பள்ளியாக உயர்ந்துள்ளது. அல்ஹம்துலில்லா, இப்பள்ளி 4 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இஸ்லாஹியா அரபிக் கல்லூரி, கல்லூரியின் சிறப்பம்சங்கள் அஃலலுல் உலமா பட்டப்படிப்பு, ஃபாலிலா கோர்ஸ் நடத்தப்படுகிறது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையாலும் தங்களை போன்ற நல்ல உள்ளம் கொண்டவர்களின் பேராதரவாலும் இந்நிறுவனங்கள் சிறப்பாக செயலாற்றி வருகின்றன. அல்ஹம்துலில்லா. தங்களை போன்றவர்களின் உதவிகளை தவிர இவ்வில்லத்திற்கு நிரந்தர வருமானம் எதுவும் இல்லை. ஆகையால் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படவும் மேம்படவும் தங்களும் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் தாராளமாக பணமாகவும் பொருளாகவும் தந்து உதவ வேண்டுகிறோம். அத்துடன் தங்களால் முடிந்தால் ஒரு மாணவருக்கோ அல்லது அதற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கோ பொறுப்பேற்றுக் கொண்டு, அதாவது ஸ்பான்சர்ஷிப், அதற்குரிய செலவை ஏற்றுக்கொண்டு அனுப்பி தந்து உதவுங்கள். அல்லாஹுவின் விருப்பத்திற்கேற்ற இப்பணியில் தாங்களும் பங்கெடுத்துக் கொண்டு ஈருலக பயன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தங்களின் உதவிகளை டிடியாகவோ, செக்காகவோ அல்லது மணியாளராகவோ அல்ஹுதா ஆர்ஃபனேஜ் என்ற பெயரில் அனுப்பவும். வல்ல ரஹ்மான் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் ஈருலகிலும் நல்லருள் புரிவானாக. அனைத்து சமுதாய மாணவ மாணவிகளும் தங்கி பயிலும் அன்பகமாக திகழ்கிறது.